விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரையில் கிட்டத்தட்ட 119 நாட்கள் 4 மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிர பகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார். இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள். விருச்சிகம் ராசி காலபுருஷதத்துவத்தில் 8வது ராசியாகும். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த விருச்சிகம் ராசிக்குள்ளடங்கும். விருச்சிகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் போராட பிறந்தவர்கள், வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள். விருச்சிகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு வலிய சென்று உதவக்கூடியவர்கள். குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்னோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது. உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை. குருபகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார். எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார். குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குருபகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும். அதாவது குருபகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார். இந்த வக்ரகால கட்டத்தில் குருபகவான் கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார். ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார். சூரிய குடும்பத்தில் முழுமுதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்குண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குருபகவான் தான். நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான். எனவே குருபகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது. குருபகவான் இருக்குமிடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள். குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது. குருபகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பழம் பெறும், அந்த இடம் புனித தன்மை பெறும். குருபகவான் ஆன்மீககாரகன், பேரின்பக்காரகன். நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குருபகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். தற்போது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருபகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு ஜென்ம ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. குருபகவானுடைய நேரடி பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும். 2025 மே மாதம் வரையில் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருப்பார். குருபகவானுடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் புனிதம் பெறும். உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் என்பது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். குருபகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 4 மாத காலகட்டங்களுக்கு குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார். குருபகவான் வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் போது குருபகவானுடைய ஆதிபத்திய காரக வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஈர்ப்பு என்பது இருக்கும், பிரியம் என்பது இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். குரு உங்களுடைய யோகாதிபதி. இப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரநிலை பெறுவதால் குருபகவானுடைய காரகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலாதியான பிரியங்கள் ஏற்படும். எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீண்ட காலங்களாக புத்திர பாக்கியம் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். எங்களால் குழந்தையே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணத்தினுடைய அருமை தெரிய வரும். பணம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெள்ளத்தெளிவாக புரியும். என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக புழங்கி பொருளாதார நிலை உயரும். ஏனெனில் குரு ராசிக்கு 7இலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார். குருபகவான் வக்ரநிலை பெறும்போது அவர் கூடுதல் பலம் பெறுவார்.
விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி வக்ரநிலை பெறுவதால் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். பேச்சின் மூலமாக பணம் சம்பாதித்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு ஏற்படும். வராத பணங்கள் உங்களை வந்து சேரும். உங்களுடைய குடும்பத்தின் மீது உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய யோகங்களும் பாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளின் மீது உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலை பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். திடீர் திருப்புமுனைகள், திடீர் மாறுதல்கள், உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகுதல் என பல்வேறு விதங்களான யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும். எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபகவான் வக்ரநிலை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்குள் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கின்றதோ அவ்வாறான எல்லா கஷ்டங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். நீண்ட காலங்களாக வேலை தேடி ஒரு வேலையும் கிடைக்கவில்லை என்று கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கும். உங்களுடைய சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய உத்தியோகத்திற்கு நல்ல பாராட்டுதலும் பதக்கங்களும் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த தொழில் வியாபாரம் மூலமாக நல்ல பல லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக சரளமாக இருக்கும். ஏனெனில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் இரண்டாம் இடத்தின் அதிபதி, வாக்காதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி. எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு கிடைக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாடு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஏனெனில் ஏழாம் இடத்தில் குருபகவான் வக்ரநிலை பெறுவதால் கூடுதல் சிறப்பு பலன்கள் கிடைக்கும். குருபகவான் வக்ரநிலை பெறும்போது அந்த பலன்களை பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் உறுதியாக கொடுக்கும். ஏனெனில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருபகவானின் பலன்கள் கூடுதலாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபகவான் சஞ்சரித்து கொண்டு வக்ரநிலை பெறும்போது உங்களுக்கு ஏழாம் இடம் பன்மடங்கு பலம் பெறும். குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். காதலித்து கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒற்றுமை பிறந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் நல்ல கூட்டாளி அமைவார்கள். கூட்டு தொழில் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் பிரகாசிக்கக்கூடிய, ஜொலிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். பயணம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். இந்த மாதிரியாக பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டகரமான லாபகரமான பலன்களை எல்லாம் நீங்கள் இந்த குரு வக்ரநிலை காரணமாக பெற முடியும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அனைத்தும் உயரும்.
குருபகவான் வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்ற காலகட்டங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாகும். உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மனநல உடல்நல ஆரோக்கியம் ஏற்படும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மனதில் சந்தோஷங்களை இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை புத்துணர்ச்சியை முன்னேற்றம் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாக உண்டு. புதிய பதவிகள் உங்களை தேடி வரும்.